கொஞ்சம் கழிச்சு பிடிச்சிங்கடா நல்லா இல்ல எண்ணெயா எண்ணெய் சுடுவது தான் இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி பாப்பா சரி ஏதோ ஒன்று சமைக்க போறேன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒன்று கொளுத்தி போட போறோம்னு அர்த்தம் கொளுத்தி போட்டாச்சு அதனால புகையுது துதல் கிண்ட போறோம் பயர் அப்படியே விடிஞ்சி இத வந்து இத புடைச்சி எடுக்கணும் என்ன சொல்லுதுல நல்ல வாசம் வந்து நீ அங்க இருந்து போ கூட அந்த படம் அங்க நின்னுச்சோம் நல்ல வாசமா இருக்கு பயர் வாசம் விடிச்ச பயர் இந்த வாசம் பாத்தீங்களா அப்படி வருதே எல்லாம் போட்டு என்ன சாமா இது கொட்டுங்க அரிசிமா பச்சை அரிசிமா தானே ஓ பச்சை அரிசிமா வறுக்காதானே வறுக்காத எடுத்து வாங்க ரவி ஓகே சக்கரை போடுறோம் ஓகே சக்கரை போட்டாச்சு சீனி சீனி 2 கிலோ 2 கிலோ சீனி குட்ரா என்னடா இது உலவாரம் உலவாரமா இது உலவாரம் உலவாரம் என்ன உலவாரம் என்ன உலவாரம் உலவாரமா சூடு கைக்கு தரவா இந்த மரம் இது கலர் மாறுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுகிறதா செம்ம நெருப்பா இந்த பிறகு நல்லா காஞ்சிருக்கு கடைசியில் ஒரே ஒருத்தன் தனிச்சிட்டான் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா கலரும் மாறிக்கொண்டு வருது ஒரு மணி தேரம் ஒன்றரை மணி தேரம் ஆகிட்டா ஒரு மணி தேரம் 30 நிமிஷம் இப்போதான் ஒரு அளவுக்கு இந்த அந்த அந்த மெத்தட்டுக்கு வந்திருக்கேன் ரைட் எத்தனை மணி தான் 2.5 மணி தேரம் ஆகிட்டு ரெண்டரை மணித்தியால் போராட்டம் பயர் போடுறோம் பிடிச்சி அதான் கொஞ்சம் போடுறோம் பயர் வறுத்து பிடிச்ச பயரா ஓகே கொடுமுந்திரியம் பழம் கொடுமுந்திரியம் பழமா பழம் ஓகே குடிதா போடலாம் மெதுவாக அப்படி தூவி விடவும் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் கொஞ்சம் தூவி விட்டீங்கன்னா சரி நல்லா காட்சி அளிக்குதானே காஜுவா முந்திரியம் பருப்பன ஓகே சவரிசி 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 போடுறோம் போதுமான அளவு மெதுவாக அப்படியே தூவிவிடவும் ஏலக்காய் ஏலக்காய் உடைச்சி வச்சுருக்கோம் பிடிக்கி பிடிச்சிருக்கோம் இந்த வாசமாக இருக்கும் நல்லா
இது பட்டை கருவா பட்டை போடும்போதே வாசமா இருக்கு ஓகே எல்லாமே எல்லாம் போடாச்சு தானே அது போடுறது ரெண்டு மணித்தாலும் கடந்து கிண்டிட்டு இருக்கோம் ரெண்டு மணித்தாலும் கடந்து கிண்டுற மாதிரியான ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடத்தான் வேணுமானு யோசிக்கிறீங்க நாங்களும் போய் யோசிக்கிறோம் ஏண்டா தேவை இல்லாமல் வந்து மாட்டினோம் பாருங்க லைட்டாக எண்ணெய் எண்ணெய் வருது அது தேங்காய் தானே புரியுது பார்த்தீங்களா இன்னொரு அரை மணித்தாலும் கண்டிப்பாக கிண்டி ஆகணும் சா கொதிக்குதுண்ணே விட்டா அடி பத்திரும் ஓகே எப்படி வேற ஒன்று சுத்தம் வாங்கியிருக்கா அவ்வளோ எண்ணெயில் பொரியும் பாருங்க எப்படி கொஞ்சம் கழிச்சு பிடிச்சிங்களா கொஞ்சம் கழிச்சு பிடிச்சிங்க சரி ஆ ஓகே டைப் எண்ணெய் வடிச்சிருங்க எண்ணெயை வடிச்சு வைக்கணுங்க தேங்காய் தானே அந்த தேங்காய் எண்ணெய் ஆயில் துப்பின மாதிரி வந்திருக்கு இந்த எண்ணெய் வாசத்தை பாரு எப்படி இருக்கு ஆளு எடுத்து வரவை கடைசியில இதுதான் நமக்கு எல்லாம் அடிக்காச்சு மூன்று மணித்தெல்லாம் பாருங்க முகமெல்லாம் வேர்த்துச்சு இந்த கொடுமை உங்களுக்கு தேவையாடா எண்ணெயா எண்ணெய் சுடுவது தான் இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி பாப்பா கொஞ்சம் மாறிதான் இருக்கு ஆனா ஓ உலவாரத்துல கொஞ்சம் இருக்கிற ஆறி இருக்கு தட்டுக்கு ஆறாவது தட்டுக்கு இனி நாளை காலையில தான் சரியான பதத்துல இருப்பார் அவரு வெட்டி வெட்டி சாப்பிடலாம் சும்மா டேஸ்ட் பண்ணி பாப்போம் கவி அருமை 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 மிக அருமை சாப்பிட்டு பாருங்க வந்து நீ வா இங்க வா சூடு இல்ல சூடு இல்ல நானே சாப்பிட்டு பார்த்தேன் நீ வேற நல்ல டேஸ்ட் இருக்கு போருக்கு போறாக்கள் மாதிரி பெரிய போர் பெரிய அக்கா போறன்னு முடிஞ்சிருக்கு ஓகே இது நான் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் ஒன்றே ஒன்று மாறி சொல்கிறேன் என்னாலே இயலாது முடியல இதுக்கு மேலே நான் ஆடு சொல்லுவேன் சாப்பிடும் பார்த்தாச்சு ஓகே ஏதோ செய்யணும்னு நினைச்சேன் பெரிய ஒரு வேலை அது பெரிய ஒரு வேலை நிறைய அதாவது நிறைய பொருட்கள் வந்து குறைவு தான் செய்கிற டைம் வந்து சரியான குறைஞ்சது மூணு மணி நேரம் எடுக்கும் குறைஞ்சது மூணு மணி நேரம் எடுக்கும் அது கிண்டி எடுத்து செய்துன்றது அதெல்லாம் நினைக்கவே முடியாது ஆனால் முக்கியமான விஷயம் கால்நிலையும் சரியில்லை அவ்வளவு வெயில் வெயில் அப்படி இருக்கு முகமெல்லாம் மாறிடுச்சு ஓகே எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம்
ஓகே, இது ஒரு வித்தியாசமான உணவு பழக்க வழக்க முறை. இது புது வருஷம் கொண்டாட்டங்கள், நிகழ்வுகள், கல்யாண நிகழ்வுகள், திருமண காதுகுத்துகள், இது மாதிரி அத்தனை நிகழ்வுகளுக்கும் இந்த உணவு முறை, இந்த அதாவது எங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தை பொறுத்தவரை இருக்கும். அதனால அதை நாங்கள் செஞ்சு காட்டிருக்கோம். ஓகே, முக்கியமாக இந்த வீடியோ பிடிக்கலனாலும் தயவு செய்து தேவையில்லாமல் எதுவும் கலைச்சு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆர்ஜே சந்திரு வீலாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.